ஹலோ கைஸ் வெல்கம் டு எம்ஜே கொரியம் இன்னைக்குள்ள டாபிக் பார்த்தீங்கன்னா சூப்பரான டாபிக் இல்லைன்னா வந்து டைட்டில் பாட்டே கண்டுபிடிச்சிருப்பேன் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னு சோ வளவலன்னு பேசணும் டேரெக்டாக கண்டென்ட் கூட பேரலாம் அண்ட் இன்னைக்குள்ள கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஃபர் பிஸ் பார்த்தீங்கன்னா நீ பார்க்க போகிறோம் பஃபர் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம பலூன் ஃபிஷ் சொன்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்காண்டி பலூன் பிஷ் சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கோங்களேன் அந்த ஃபிஷ் வந்து பலூன் மாதிரி பெருசா இதாயிரும் ஓகேவா பெருசா ஆயிரும் அப்படி பலூன் மாதிரி பெருசா உருண்டே ஆயிரும் எதுக்காண்டி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு யாரும் நம்மளை அட்டாக் பண்ண வர்றாங்க ஸோ நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருசாயிரும் ஏன்னா நம்ம பார்த்து பயந்து விட்டுரும்னு அதுக்கு ஒரு ஃபீலிங் ஸோ அது பெருசா ஆயிரும் காத்த ஃபுல்லா உறிஞ்சி உள்ள வச்சுக்கிடும் அண்ட் வேற என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள டாப் டைப் ஃபுல்லாக இருக்கிறத அட்வான்டேஜ் அண்ட் டிஸ் அட்வான்டேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா கைஸ் ஓகே அட்வான்டேஜ்னு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பிளான்ட் டேட்டு ஒரு பிளான்ட் டேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஃபிஷ்னு சொல்லலாம் இப்போ எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ உழவர்களுக்கு எப்படி நம்ம மண்புழு வந்து நண்பனும் அதே மாதிரி பிளான்ட்டட் அக்கார்டிங் டேங்க் ஆச்சு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்லினே சொல்லிக்கிடலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்டட் அக்வரியம் வர்றது மோஸ்ட் பிரச்சனைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நேல் ஓகேவா அந்த தான் பிளான்ட் அக்வரியம் ஸ்பாயில் ஆயிரும் வந்து அங்க இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸ்னேல் பார்த்தீங்கன்னா கொச்ச கொச்ச கொச்சை வந்துடும் ஆப்பிள் ஸ்னேல் மேலே கிடையாது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்னேல் இருப்பாங்க ரிவர்ஸ் ஸ்னேல் இருப்பாங்க குட்டி 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 குட்டியாக தான் இருக்கும் அது அது வந்து ஒரு மாறு இருக்கும் எப்படி சொல்லுனே தெரில எனக்கு ஒரு ஆக்வர்டாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு பிளான்ட் அக்வாரியம்ல ஸோ நம்ம இந்த பஃபர் ஃபிஷை ஆட் பண்ண வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீலேருந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ் வந்து அந்த ஸ்னேலை ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஃபர் ஃபிஷ்ஸோடைய பெஸ்ட்டு ஃபுட்டே பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீடு ஓகேவா லைஃப் வீடு மட்டும்தான் சாப்பிடும் வேற எதுவுமே சாப்பிடாது லைஃப் வீடுல ஸ்னேலை நல்லா விரும்பி சாப்பிடும் இது அந்த நம்ம பிளான்ட் அக்கோரியன்டாங்க வர பிரச்சனையே ஸ்னேல் அதை ஃபுல்லாக சாப்பிட்டு நம்மளுடைய பிரச்சனையை ஃபுல்லாக கியூர் பண்ணிடும் த்ரீ டு ஃபைவ் டேஸில் இது வந்து நல்ல ஒரு வனப்பிரசாதனே சொல்லிக்கிடலாம் பிளான்ட் வச்சுக்கிற வச்சிருக்கிறவங்களுக்கு வாய் ரொம்ப திணறது வேறு ஒன்றும் இல்லை வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அட்வான்டேஜஸ்ன்னு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும் இது பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டியில் கூட நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம அவ்வளோ கேர் பண்ணணும்னு தேவையில்லை ஆனால் ஃபீடிங் வித்தியா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் ஃபீட் தான் கொடுக்க முடியும் இது பெல்லட்ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸோ எடுக்க ரொம்ப 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 கஷ்டம் நீங்கள் அதை குட்டியிலேருந்தே ட்ரை பண்ணாலும் அது கஷ்டம் தான் யாரா போடுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட் எத்தனை பேர் வீட்டில் பஃல் ஃபிஷ் வச்சுக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே அண்ட் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சொல்லிட்டேன் அண்டு இதில் அந்த மீனில் இருக்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ வந்து டிசீஸ்னால் டக்குன்னு வந்துடும் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்கேல்ஸே கிடையாது நம்மளுக்கு வந்து எப்படி இந்த தோல் இருக்கோ அந்த மாதிரி அந்த மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செக்யூர்டான தோல் கிடையாது அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கேல் ஓகேவா இந்த ஸ்கேல் அதுக்கு வந்து கிடையாது ஸோ நான் வந்து என்ன ஒரு ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே அது வந்து டக்குன்னு இதை அஃபெக்ட் ஆயிரும் அது ஒன்று தாங்க அதில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்டியான ஃபிஷஸ் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டியான ஃபிஷ்ஷு என்ன கிளைமேட் என்ன டெம்பரேச்சர் என்ன என்ன வாட்டர்னாலும் நல்லா சூப்பராக மெயின்டைனாகி சூப்பராக இருக்கும் எனக்குமே ஒரு ஆசை இருக்குது பஃபர் ஃபிஷ் கூட சீக்கிரம் வாங்கி நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ இல்லை ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ரீசன் தெரியும் அதேமாதிரி நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் என்னென்னு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஃபர் ஃபிஷ்ங்கிறது நம்ம கேர் பண்ண தேவையே கிடையாது ஃபில் அண்ட் ஃபுல்லாக நம்மளா சும்மா விட்டு போனால் கூட அதுவே நம்ம லைஃப் வீடு எடுத்துக்கிடும் அதுவே சாப்பிட்டுக்கிடும் நல்லா அதுவே ஃபெட்டில் ஆகிக்கிடும் க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அண்ட் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி நான் வேறு எதாவது எதுவும் சொல்லணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது இப்போ நான் தெரியாதது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிக்குள்ளே இருக்குன்னு நிறையாவது சொல்கிறாங்க வெப்சைட்லேயுமே நிறைய வெப்சைட்ல இருக்கு இதெல்லாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க எனக்குமே ஆசை இருக்குது பஃபர் ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னு நம்ம கூட விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அண்ட் வேற முக்கியமான விஷயம் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் ப்ரோ நீங்கள் பிளான்டட்டங்கள் வந்து அப்படி விட்றலாமாண்ணா அப்படி கிடையாது பிளான்ட் டேங்கில் உள்ள ஃபிஷஸை ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் பஃபர் ஃபிஷ் விடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எதுக்குமே அவ்வளோ கிளா ஃபிஷ் டேங்க் மேட்னு யாருக்குமே கிடையாது பஃபர் ஃபிஷ் மட்டும்தான் இருக்கும் வேறு வெரைட்டி கூட விட்டால் அந்த வெரைட்டி அவ்வளோதான் மர்கையாக சாப்பிட்றோம் சண்டை போட்டு ஸோ நீங்கள் வந்து பஃபர் ஃபிஷ் விடுறதா இருந்தால் நீங்கள் தனியாக தான் வரணும் பிளான்ட் அக்கோரியன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன் பிளான்ட் அக்கோரியில் எல்லா ஃபிஷஸும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நம்ம ப பரை ஆட் பண்ணணும் த்ரீ டு ஃபைவ் டேஸ் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யாரும் யாரும் கிடையாது அது அதுக்குள்ளே தான் அதுக்கு இதாகிடும் எக்ஸாம்பிள் இந்த அரோனா மாதிரி அரோனான்னு சொல்கிறத விட டைகர் பார்பு சார்க்கு சார்க்கெலாம் சார்க் கூட பிரச்சனை இல்லை இருக்காது இது சார்க்கூட ஏதாவது இருந்து கூடும் கோல்டு ஃபிஷ் கூட ஆனால் இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கவே இருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சண்டை போட்டு செட் பண்ணி ஃபன் பண்ணி விட்டுரும் எல்லாத்தையும் இதோடைய க்ரோத் நான் ரொம்ப ரொம்ப இதுதான் ரொம்ப குறைவான க்ரோத் தான் ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காரு ஐஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ் ஆகாமல் டிஸ்பிளே ஃபோக்கஸ் ஆகுது ஹேரோன் இல்லை கண் இரிட்டேட் ஆகுது வே இதுவே இப்போ வேறு எதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னா எப்படின்னா வந்து டிஎம் பண்ணலாம் அ டச் கீழே கமெண்ட் பண்ணலாம் அது போக வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இப்போ இன்ஸ்டாகிராம் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம் வெப்சைட் கீழே லிங்க் நான் தரேன் ஓகேவா கேஸ் மறக்காமல் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் அதுலேயுமே வீடியோஸ் இல்லை போட முடியாத வீடியோஸை நான் அதில் போடுத்தேன் ஏன்னா இல்லை கூட சில பேர் காப்பி கொடுத்துருவாங்க அதில் அப்படி பண்ணவே முடியாது எதோ எனக்கு இருக்க நாலேஜ் நான் சொல்கிறேன் அந்த சைடில் நான் போடுறேன் உங்களுக்கும் சேல்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அதில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இல்லையுமே இன்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் எப்போனாலும் தாராளமாக நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் இந்த வீடியோ நிறையா இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நம்ம நெக்ஸ்ட்